ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பொன்னியின் செல்வன் கதையில் இருக்க குந்தவை தேவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க சுந்தர சோழரோட மகள், ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழி ஒருமொழியோட உடன் பிறந்தவர், அண்ட் வந்தியத்தேவன் மீது காதல் கொண்டிருந்த ஒருத்தங்க, நந்தினி மீது வெறுப்பாக இருந்த ஒருத்தங்க. இவங்க தன்னோட அழகையும் சரி, ஆற்றலையும் சரி, அறிவுலையும் சரி ரொம்பவே சிறந்து விளங்கின ஒருத்தங்க. சோழ டைனாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கும் போது இவங்களோட அறிவுரை எப்பயுமே கேட்கப்படும். அது மட்டுமின்றி இவங்க வந்து சோழ டைனாசிட்டியோ ஒரு முதுகெலும்பாகவே இருந்திருக்காங்க. நந்தினி பண்ண நிறைய சூழ்ச்சிகளை அறிஞ்சு அதிலிருந்து ஓரளவுக்கு நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றினதுலேயும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அருள்மொழிவர்மனை வந்து ஒரு ராஜாவாக உருவாக்குறதுலேயும் சரி, அவரோட பையனையும் ஒரு ராஜாவாக உருவாக்குறதுலையும் சரி பெரும்பங்கு வகித்த ஒருத்தங்க. இவங்களோட அறிவுரையிலையும் இவங்களோட உந்துதலையும் தான் பெரிய கோயிலை கட்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோலை த்ரிஷா ப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஆர்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் டட்டா, பை பை ஃப்ரம்